உங்கள் இதயங்களின் எண்ணமாய், உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு. இந்த நாள் இனிய நாள், அருமையான ஒரு வெளியீட்டு விழா. தலைப்பை பாருங்கள், நிழல் தேடும் மரங்கள். மரங்கள் மட்டுமா நிழல் தேடுகிறது? மனிதர்களும் தான் நிழல் தேடுகின்றார்கள். அந்த தகிப்பிலிருந்து நிழல் தேடக்கூடிய மனிதர்களுடைய துன்ப துயரங்களை அழகாக பதிவு செய்திருக்கின்றார். நான் சம்மரைஸ் பண்ணி சொல்கிறேன். இந்த தொகுப்பில் ரெண்டு சிறுகதைகள் துப்புரவு தொழிலாளிகளை பற்றி இருக்குது, ஒரு சிறுகதை திருநங்கைகளை பற்றி இருக்கின்றது. அப்புறம் மன உறவு என்ற ஒரு கதையை இவர்கள் சொல்லவில்லை. அதை இளம் தம்பதிகள் வாழ்க்கையை தொடங்கும் போது அவர்கள் மனங்கள் ஒத்துப்போக வேண்டும், இரு மனம் இணைந்தது தான் திருமணம் என்ற ஒரு பதிவை அவரை செய்திருக்கின்றார். அப்புறம் கடைசி கதை முதலுக்கே மோசம், சிறு தொழிலாளர்கள் எங்கே பார்த்தாலும் சூப்பர் மார்க்கெட்டு. அப்போ இந்த சாதாரண தொழிலாளிகள் என்ன செய்வாங்க பாவம் என்கின்ற ஒரு நினையை நமக்கு உணர்த்துகின்றது இந்த முதலுக்கே மோசம். பிச்சைக்காரரை கூட விடலை. பிச்சைக்காரர்களை பற்றி நாய் பொழைப்பு என்ற ஒரு சிறுகதையிலே சொல்லியிருக்கின்றார். அந்த பிச்சைக்காரனுக்கு ஒரே ஒரு நாய் தான் துணையாக இருந்தது. கடைசியில் இந்த நாய் அள்ளி போன்ற அள்ளிட்டு போகக்கூடிய வண்டி வந்து, கார்பரேஷன் வண்டி வந்து இந்த தெருநாயையும் கூட்டிட்டு போயிடுச்சு. அப்போ இவன் துணை இல்லாமல் இருக்கின்றான் என்று என்ன பொழப்பு இது, நாய் பொழைப்பு. அன்று இந்த இரவில் இவன் வந்து புலம்புகிறான், அப்படி ஒரு கதை நாய் பொழைப்பு என்ற கதை. அதை சக்தி நிறைய பேர் இந்த கல்லூரியை சேர்ந்த மாணவர்கள், படித்த மாணவர்கள், பயின்றவர்கள் எல்லோரும் வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நல்ல இந்த செல்வமணி தான் எங்களுடைய கல்லூரி மாணவர் தான். இந்த பாவைமதி வெளியீடாக செல்வம், செல்வமணி, நான், அப்புறம் இன்னும் இப்போ ஒருத்தர் கோவில்பட்டிக்காரர் வந்திருக்காரு, அப்புறம் நம்ம சக்தி வேலாயுதம், நாங்கள்லாம் புஸ்தகம் வெளியிட்டிருக்கோம். இதுக்கெல்லாம் வாய்ப்பு தந்தவங்க பாவைமதி வெளியீட்டாளர் வான்மதி அவர்கள், மங்கையர் திலகம் அவர்கள். அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சக்தி வேலாயுதம் சக்தியோடு இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். இயக்கம்தான் பெரிசு, இயங்கணும், எழுதணும், படிக்கணும் என்று சொல்லி அவர் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழ்ந்து தமிழுக்கும் பெருமை சேர்க்க வேண்டும், தான் படித்த அந்த கல்லூரிக்கும் பள்ளிக்கும் பெருமை சேர்க்க வேண்டும், பெற்றோர்கள் ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்பார் வள்ளுவர். அந்த தாயின் மகிழ்ச்சி அவங்க அம்மா முகத்தில் பார்த்தேன். தந்தை இவன் தந்தை என்னோற்றான் கொள் எனும் சொல் என்று அவர் இன்று பூரிப்படைந்திருக்கின்றார். அவர்கள் குடும்பத்தார்கள் எல்லோரும் வந்திருக்கின்றார்கள். அவர்கள் அனைவருமே என்று மகிழ்ச்சியில் திளைக்கிறார்கள். இனி நிறைய விருதுகள் வரும்போது அவங்க மகிழ்ச்சியின் உச்சத்துக்கே போவார்கள். அந்த உச்சம் தொட வேண்டும், இமயம் தொட வேண்டும், சிகரம் தொட வேண்டும் என்று வாழ்த்தி என் வாழ்த்துறையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் இதயங்களின் எண்ணமாய், உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு.